அண்ணே வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தேனி மாவட்டம் அம்பேத்கர் பேசுறேண்ணே. அண்ணே இந்த செருப்பு குத்தி குறவர்னு எது ஒரு உட்பிரிவு இருக்கா உங்களுக்குல? செருப்பு குத்தி குறிப்பிலும் ஒரு பிரிவு இல்லப்பா. அதாவது குறவர் சமூகத்துல வந்து நான்கு குலங்களை வச்சுதான் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிற முறைமைகள் இருக்கு. நம்ம எப்படி நம்ம அக்கா பொண்ணு தாய் மாமன் புள்ள அப்படின்னு நம்ம பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அது போல வந்து குலத்தின் அடிப்படையில வந்து நம்ம இதுல வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற முறைகள் இருக்கு. அதுல வந்து மாணிப்பாடி, மேலுத்தர், மேன்ற குத்தின்வாங்க அவங்கள, மேலுத்தர் அவங்கள வந்து மேன்ற குத்தின்வாங்க. தென் மாவட்டத்துல வந்து மேலுத்தராகவும் வடக்கு மண்டலத்துல மேன்ற குத்தி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதே போல காவடியர், சாத்தப்பாடி, இந்த நாலு குலம் தான். மேன்ற குத்தின்றதுக்கான விளக்கங்கள் எது இருக்குங்களா? அதாவது மேன்ற உத்தினா இங்க இருக்கிற மேலுத்தர்ன்ற ஒரு வார்த்தை மருவிதான் மேல் உத்தி. நம்ம வட்டார வழக்கு சொல்லு இருக்குல்ல? ஆமா ஆமா. அந்த மேல் ஊத்தி அதாவது இந்த நான்கு குலத்தின் அடிப்படையே வந்து முருகனை வழிபடக்கூடிய மக்கள் அந்த வழிபாடுக்கு உரிமையிலதான் குலத்தை பிரிச்சுக்கிட்டோம். அதாவது மாணிப்பாடினா மணி எழுப்பி, யோசை எழுப்பி, ஆரவாரம் செஞ்சு, இசை முளைக்கி அவங்களை வந்து புகழ்ந்து பாடுறத மாணிப்பாடியார் வம்சாவளியோம். மேல் மேல் ஊத்தர் அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய சம பிரிவினராகவும் நம்ம பார்ப்போம். அதாவது அவர்களுக்கு பூஜைகள், அவங்களுக்கு மேல ஊத்துற சில திரவியம், வாசனை பொருட்கள், அந்த சிலை, அந்த சில வழிபாடு செய்வதற்கு மேன்ற குத்தி அந்த மேல் உத்தி மக்களாகவும். காவடியர்னு ஒரு பிரிவு நம்ம இதுல குளம் இருக்கு. அந்த காவடி என்பது இந்த அபிஷேகத்துக்கு, மலைகளுக்கு, பூஜைகளுக்கு தேவையான சில பொருட்களுக்கு தேவையான கீழெல்லாம் மலைகள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சொல்றது காவடி போல சமைப்போம். அந்த அந்த பிரிவு வந்து காவடியர் என்றோம். சாத்தப்பாடினா இங்க இருக்கிற முருகனுடைய சிலைக்கும் அங்க இருக்கிற வழிபாடுக்கும் தேவையான இயற்கை பொருள், வாசனை தீர்வங்களை கொண்டு வர மக்களாக, காடுகள்ல இருந்து போய் கொண்டு வர மக்களாகவும், அதை வந்து அப்படியே முருகன் சிலைக்கும் சாத்திர மக்களாகவும் வழிபாடாக கொண்டு வந்த மக்கள். இந்த நாலு பிரிவு தான் இந்த குலத்தின் அடிப்படையில திருமண முறை நம்மகிட்ட இருக்கு. அதுல இந்த மேன்ற குத்தி அப்படின்னு மேல் உத்தர தான் மேன்ற குத்தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம, அதாவது நீங்க சொல்லக்கூடிய சொல்லாடல் வந்து மேன்ற குத்தினா ஆங்கில சொல்லாடல் மருவி வருது. ஆமா மருவி வருது. அப்ப வெள்ளக்காரன் இந்த உச்சரிப்புல சொல்லி இருந்தது நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறைக்கு வருது, நடைமுறைக்கு. ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஆமா, எங்கேயுமே வந்து செருப்பு குத்தி இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே வந்தது இல்ல. எட்டு தசம் கூட இதை வந்து மருவி தவறாதான் குறிப்பிட்டு இருக்காரு. மேன்ற குத்தின்னு குறிப்பிட்டுறதுக்கு செருப்பு குத்தின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்படியே பார்த்தா செருப்பு குத்தின்னு சொல்லி இருந்தோம்னா எங்கேயாவது நம்ம வந்து செருப்பு தச்சிருக்கணும்ல. அப்படி வந்து இவங்க அப்ப தொழில வந்து இவங்களும் செருப்பு தைக்கிற தொழிலையும் செஞ்சாங்கன்னு ஒரு பதிவு இருக்கணும்ல அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? அப்படி எதுவும் இல்ல, செஞ்சாதானே இருக்கிறதுக்கு. கண்டிப்பா. ஆமா, வட்டார வழக்கு சொல்ல இந்த சொல்லாடல நம்ம பயன்படுத்தி இருக்கேன். அதே போல எக்கர்தசனுடைய ஆய்வு குறிப்புல நிறைய சமூகத்தினுடைய பேரு வந்து எழுத்து பிள்ளையில இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். இங்க இருக்கக்கூடிய சுத்தி வட்டார இருக்கக்கூடிய அவருக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து அவருக்கு வந்து அவங்களுடைய ஆங்கில புத்திக்கு சொல்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால சில வேட கூட வந்து தவறா பயன்படுத்த வேணா இருக்கு. என்ன எடுத்துக்காட்ட வந்து இப்ப நம்முடைய தொப்புள்குடி உறவான பறையர் அவரு கூடிய கூட பறையா அப்படின்னு சொல்ல ஒரு வழக்காடு உள்ள இருக்கு. அதே போல இப்ப குறவர், மலை குறவர் அப்படின்னா மலைக்குறவர், மலைகள்ல வாழ்கின்ற குறவர் மக்கள் தான் பொருள். அவங்க ஆங்கில சொல்ல என்ன அப்படின்னா மலா குறவர், மலா மலா குறவர். இது கேரளால நம்ம மலைய மலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா. ஆமா, அந்த வழக்கு சொல்ல மலா குறவர் அப்படின்ற வார்த்தையை உள்ள பயன்படுத்துறது. அதனால வந்து மலைக்குறவரும் மலா குறவரும் வித்தியாசமா, வேற வேற சமூகமா? இல்ல இல்ல, ஒரே சமூகம். அது போலதான் இது ஒரு சின்ன எழு சொல்லாடல வந்து அந்த மொழிபெயர்க்கும் போது இது பண்ணாங்க. அந்த இதுல சில மொழிபெயர்ப்புல வந்ததுதான் இந்த மேன்ற குத்தி, மேலுத்தி, மேன்ற குத்தி குறவர் அப்படின்ற மாதிரி இது. ஆமா, இதுதான் வந்து இதுல வந்து பொருள். ஆனா இதை வந்து யாரோ தப்பா வந்து சொன்னதா கூட நான் கூட கேள்விப்பட்டேன். அது என்ன தம்பி, இதே ஒரு கருத்துவா இந்த இது சம்பந்தமான? ஆமா, இது சம்பந்தமா கூட நான் சமீபத்துல ஏதோ ஒரு இதுல கேள்விப்பட்டேன். செருப்பு குத்தி குறவர் வந்து அருந்ததியர்களுடைய உட்பிரிவு தான். அருந்ததி பிரிவு, அருந்ததி ஒண்ணுதான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அருந்ததியும் செருப்பு தைப்பாங்க, இவங்களும் செருப்பு தைப்பாங்க, அப்பதான் ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்னுடைய கேள்வி, அவங்க இருக்கக்கூடிய ஏழு உட்பிரிவுமே அதுதான் செஞ்சாங்களா?
அதாவது அருந்தை சமூகத்தை சொல்றீங்களா? அருந்தை சமூகத்துல இல்ல 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 தம்பி, அப்ப ஏன் வந்து பகடை சமூகத்தாரும் செருப்பு தைக்கிறது எங்களுடைய தொழில் அதுக்கு ஆதாரம் தேடுறாங்க, மாதாரின்றவங்களும் செருப்பு தைக்கிறது என்னுடைய தொழில் அதனால இவங்களும் நாங்களும் ஒண்ணு, செம்மான் நாங்களும் ஒண்ணு, குரோவர் நாங்களும். செம்மான் கிடையாது, செம்மான் வந்து இந்த ஏழு பிரிவுல வரவே மாட்டாங்க. இது வந்து இன்னைக்குமே தமிழ், ஆமா தமிழ் கெஜெட்ல இன்னமும் செம்மான் வந்து தமிழ் பட்டியல தான் இருக்காங்க. தம்பி செம்மான் வந்து பூர்வீக தமிழ் குடிப்பா, அவங்க 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 வந்து இந்த மண்ணுடைய பூர்வீக குடிகள். செம்மான் வந்து தாய் தமிழ் தான் பேசுவாங்க. செம்மான்றவங்க இந்த அருந்ததி உட்பிரிவுல வரமாட்டாங்க, ஆனா இங்க சேர்க்கப்பட்டிருக்கு, இங்க சேர்க்கப்பட்டிருக்கு. செம்மான்றவங்க அந்த உட்பிரிவுல வரவே மாட்டாங்க கண்டிப்பா. ஆமா, அந்த ஏழு பிரிவுமே வந்து எப்ப உங்க சேர்க்கறாங்கன்னா இப்ப சேர்க்க கிடையாது, 1932 அப்புறம் தான் இந்த பேர்லாம் சேர்க்கப்படுது. குருசாமி வந்த பிறகு, குருசாமி வந்த பிறகு முன்னாடி வந்து ரெண்டே பேர் தான் இருந்துச்சு அவங்களுக்கு, ரெண்டே பேர் தான் இருந்துச்சு. அவருமே தன்னோட ஆய்வுல அருந்ததியர் லூன் அலி அடையாளம் பண்ணிருக்காரு. அப்படிதான், ஆமா ஆமா ஆமா, அருந்ததியர் ஆந்திர மொழியில அந்த அருந்ததியர் அருந்ததியன் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தல, படத்துல அருந்ததியலு அப்படின்னு வடமொழி இப்ப இது பிராகிரு அந்த இது சொல்ல சமஸ்கிருதத்தோட தொடர்பு கொண்டுதே அவர் வந்து அந்த இதை பண்றாரு. ஆமா, இப்ப அவங்க இந்த சக்லியர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க தம்பி, அந்த சக்லியர்ன்றது கூட நம்ம வந்து அது தமிழ் சொல்லே கிடையாது, அது சமஸ்கிருத சொல்லு, நான் சொல்லல, ஆய்வுகள் சொல்லுது. இல்ல அவரு நாகேஸ்வரனே சொல்லியிருக்காரு. ஆமா, இது சக்லர், அது உண்மையா பேர் வந்து சக்லர், அது மாதிரிதான் சக்லியர் நம்ம உருவெடுத்துக்கிட்டாங்க. இந்த இப்ப ஆந்திரா பட்டியல இருக்க அந்த ஆந்திரா பட்டியல இருக்கிற சக்லர், அதே போல மாதிகான்ற மாதிகான்றதா இருந்துச்சு, அது நம்ம வழக்க சொல்ல மாதாரி மாதாரி மாதாரின்னு நம்ம தென் மாவட்டங்கள்ல வட்டார சொற்கள் அந்த சமூக மக்களை வந்து குறிப்பிட சொல்லலாம் அப்படி மாறிடுச்சு. அந்த ரெண்டு பேர் தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி, இந்த பேரு இவங்க அருந்ததிகர்ன்ற பேர்லாம் அழைக்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் இந்த பேரு சேர்க்கிறாங்க. என்னன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு வாங்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அதை எண்ணிக்கை சேர்க்கறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த ஏழுவையும் நாங்கதான்ற மாதிரி யார் யாரெல்லாம் அந்த தொழில் செய்யறாங்களோ அவங்க கூட எங்க மக்களா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு, அப்ப அப்படி உள்ள இழுக்கிறாங்க. அதுல இருந்து செம்மான் வந்து தொழில் செய்யக்கூடிய மக்கள், தோல் அவங்க வந்து அவங்கதான் சொல்ல போனா போர்க்குடி மக்கள், அவங்கதான் போர்க்குடிக்கான உபகரணங்கள் செய்யக்கூடிய மக்கள். தென் மாவட்டங்கள்ல தமிழகத்துல ஏன் மொழிவாரியா மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க. அந்த கூற்றுக்கு அப்படியே வரேன்னா, இப்ப அவங்க சொல்லக்கூடிய கூற்று நிறைய தம்பி நிறைய பேர் பேசக்கூடியவங்க ஏன்ட்ட கேள்வி கூட வன்முறையா கேக்குறேன், அசிங்கமாவும் பேசுறேன், இது வந்து ஆண்மை அற்ற செயல் தம்பி, எதா இருந்தாலும் நேர்ல வா பேசு, நான் வந்து விளக்கம் கொடுக்க தயாரு, நீ எந்த விதத்துல இருந்தாலும் எந்த விதத்துல ரைட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், எப்ப இப்ப அமெரிக்காவில் ஒரு தொழில் புரிஞ்சா அது நீங்க தானா அப்படின்னா இருந்திருக்கலாம்ன்றான். இப்ப ஜெர்மன்ல ஒருத்தன் தொழில் புரியுறான், கண்டிப்பா அங்க செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்திருப்பான், அப்ப உன்னுடைய குடியா அப்படின்னா ஆமா இருந்திருக்கலாம் அப்படின்றான். இது எந்த விதத்துல அறிவுபூர்வமான சொல்லு நீங்களா பாருங்க. அதாவது செருப்பு, அதாவது தோல் தொழில் புரிஞ்சதை இங்க தமிழ் குடியில எல்லா அனைத்து உபகரணங்களையும் தயார் செஞ்சவங்க வந்து அந்த ஐந்தினை குடியில உள்ள செம்மான்கள். ஆமா, பறையரு சப்கேஸ்ட் போடுறாப்புல இக்க தரிசன் மரவர் பறையருடைய சப்கேஸ்ட், செம்மான் மரவன் செம்மான் பறையர்னு போட்டிருக்கான். அவங்க செஞ்ச தொழில்னா அவங்க செருப்பு பறையர்னு போட்டிருப்பாள்ல, கரெக்டா? உண்மை உண்மையா போயானா? செம்மான் பறையர் செருப்பு பறையர் செருப்பு செம்மான் போட்டிருப்பாள்ல, ஏன் போடாம உங்களுக்கு மட்டும் அந்த அடையாளத்தை கொடுத்தான்றதே இங்க கேள்விக்குறி, வரலாற்று கேள்வி. நாம சரி இப்படி போட்டிருக்க கூடாதுன்றது என்னுடைய, இப்படியே எழுதியிருக்க கூடாதுன்றதே என்னுடைய கூற்று, என்னதே இருந்தாலும் இப்படி எழுதியிருக்க கூடாது. ஆனா ஏன் எழுதுனாங்க அப்படின்றதுக்கான ஆய்வும் இருக்கு வேணும். இப்ப இங்க வரலாற்று படிப்புதல் அதிக இல்லனே, புரியுதுப்பா? புரியுது. வாசிப்புகள் இல்ல, கேட்கும் திறனும் இல்ல, இல்ல இல்ல, எல்லாம் குறைஞ்சிருச்சு, வன்முறைகள் கூடிருச்சு. இப்ப நீங்க இரண்டு எண்ணம் போய் மேடல ரெண்டு கத்து கத்துட்டா போதும், அதுதான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஆமா, இப்ப அண்ணே சொன்னா போதும், ஏ அண்ணே சொல்லிட்டாருல இறங்கி பண்றா, இதுதான்டா உண்மை.
அப்படின்றது எந்த விதத்துல ஏற்புடையதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. கண்டிப்பாண்ண, யாரா இருந்தாலும் அதை ஆய்வுக்கு உட்படுத்திதே நம்ம கடத்தணும். ஆமா, நம்ம இதுல கூட ரெண்டு பயல மூணு பயல பேசி அடிக்கடி நம்ம வணங்கு இந்த நம்ம தம்பிகளுக்கும் குறவர் குடி தம்பிகளுக்கும் நம்ம பறையர் நம்ம தாய்க்குடிக்கும் ரெண்டுக்குமே ஒரு ஒரு பிரச்சனை உண்டாகும். ஒரு சின்ன சின்ன விவாதம், நான்தே மூத்த குடி நீந்த இலே அப்படின்னு உருவாங்க. நான் இடையில போவேன், நீ மூத்த குடியா இருந்தா உனக்கு முதல் ஒரு போஸ்டிங் கொடுக்க போறது இல்ல, பறையர் மூத்த குடியா இருந்தா இங்க வந்து உங்க வாங்க உட்காருங்க போறது இல்ல, ஆண்ட வரம்பரனுங்க ஒட்டி நீ வந்து எல்லாத்துக்கும் சோறு ஊத்த போறது இல்ல, தமிழனாய் ஒன்றினே ஃபர்ஸ்ட். ஆனா இந்த வரலாறு நீ சொல்ல தவறிட்டனா இன்னொரு வரலாறு இன்னொரு ஆளு கைப்பற்றப்படும். அதுக்குதான் நாங்க போட்டி, அதுக்குதான் நாங்க ஓடி. ஐயோ, ரெண்டு பேருமே சண்டை வர்றாங்கன்னா நான் வந்து அதெல்லாம் நீ மூத்த குடியாவே இருடா, பிரச்சனையே இல்லடா. அவ்வளவுதான், அது இப்ப பிரச்சனையே இல்லடா. இங்க உனக்கான கட்டமைப்பு உடையுது சிதையுது. நீ யாருன்னு நிலமற்றவனா பேர் இல்லாதவனா போக போற. இன்னமும் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, நம்ம அருந்ததியர் சமூக ஆய்வாளர்கள் ஆழ்ந்து ஆய்வு பண்ணி பாருங்க. ஒரு பையன் வந்து சிலேடு போறான், ஒருவேளை பறையர் கூடி நம்ம கிளை கூடியா கூட இருக்கலாம்னு போறான், என்ன செய்யறது? அப்படி அப்படி இங்க போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பையன் என்னடானா, நான் மூத்த குடி நீ மூத்த குடி, அதுக்கு ஆனா ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப யாருமே அந்த விவாதமே வைக்கிறது இல்ல. தாய் உள்ளம் கொண்டு இந்த தமிழ் சமூகத்தை நேசிச்சு அனைத்து குடிகளும் ஒற்றுமையா இருக்கான வேலையை பாருங்க. இங்கிட்டு நமக்கு பல முரண்கள் இருக்கு. தமிழ் சமூகத்துல இந்த முன்னேறிய சமூகங்கள் செய்யக்கூடிய வன்கொடுமைகள் இருக்கு, அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம இனத்தினுடைய கட்டமைப்பும் உடையாம போகணும். நம்ம முட்டை மாதிரி நிக்கிறோம், ஒரு முட்டை மாதிரி எங்கிட்டு போனா உடஞ்சிருவோம். கண்டிப்பா கண்டிப்பா, அதை நம்ம தான் தம்பி இது பண்ணணும்னு இந்த நம்ம தேனியில கூட மாதேசன் ஒரு பையன், சரிப்பா சரிப்பா சரி அண்ணே நீங்க வேற லெவல்னு அப்படி பாப்பல இல்லையா? உண்மையா நம்ம பார்த்து இப்படி பிரிவினை பேசிக்கிட்டு சண்டை விட்டுட்டு இருந்தோம்னா நீ வேற லெவல் போயிடும். அதை நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்றது பையன்கிட்ட. சரி நம்ம சரி படிக்கிறேன், நீங்க பாருங்க அதை கொஞ்சம் ஆய்வுக்குட்படுத்துங்க. ஆய்வுக்குட்படுத்த ஆய்வு